ரகுகுலநாதரின் கோதண்ட நானொலியாகும் மாதா திரிசடை, நடக்கின்ற யுத்தம் இன்னும் நிறைவடையவில்லை என்பதை உணர்த்துகிறது. இதன் அர்த்தம் அதுவேயாகும் மாதா. இந்த நானொலி ராவணனுக்கும் ஒன்றை உரைக்கிறது. ரகுநந்தரின் கோதண்டத்திலிருந்து விடுபட்ட பாணம் துஷ்ட ராவணனை நிச்சயம் சாய்த்தே தீரும். சுவாமி, இது எவர் வில்லின் நானொலி? ராமன் வில்லின் நானொலி. எனில் ராமர் லங்கைக்குள் பிரவேசித்து விட்டாரா? மகாராணி, சினம் கொள்ளாதீர்கள் அரசே. இந்த நானொலியை கேட்கையில் அனைவரும் ராமர் தன் சேனாதிபதியை காக்க லங்கை வந்ததாய் எண்ணுவர். அந்த ராமனால் எப்போதும் லங்கைக்குள் பிரவேசிக்க இயலாது. அது தம்முடைய பிரம்மையாகும் சுவாமி. யார் தடுப்பார்கள் அவரை? அவர் முன்பே ஒரு முறை தமது பிரமையை உடைத்தெறிந்தார். மகாராணி, லங்காவுரியின் அரசு என்பதை மறந்தாயா? லங்கையின் நலனை மறந்தாயா? நான் லங்கையின் நலனை விரும்புகிறேன். ராமரால் சாதிக்க இயலாதது எதுவும் இல்லை சுவாமி. அந்த ராமனின் புகழை என் எதிரில் பாடாதே மகாராணி. நடக்க வெறுப்பதை தமக்கு எடுத்துரைக்கின்றேன். அனுமான் போன்ற பலசாலிகள் உள்ளவருக்கு சாத்தியமற்றது என்று எதுவும் இருக்காது. எவ்வாறு தாம் ஒன்றை மறந்தீர்கள்? அன்று ஹனுமனது தோள் மீது அமர்ந்தல்லவா ராமர் லங்கையின் பாதுகாப்பு கவசமான பஞ்சவக்திரத்தை உடைத்தார்? தாங்கள் கூறவிருக்கும் தகவல் என்ன? கூறுகிறேன். விஸ்வரூபம் எடுக்கவல்ல அனுமன் தோள் மீது அமர்ந்து எப்போது வேண்டுமானாலும் அந்த ராமரால் லங்கைக்குள் பிரவேசிக்க இயலும். இந்த அழகு லங்கையை அவரால் தாக்கவும் இயலும். அது மட்டுமல்ல, மாவீரரான கும்பகர்ணரை எதிர்த்து அவரால் சுக்ரீவரை விடுவிக்கவும் இயலும். தாம் சுக்ரீவர் சிறைப்பட்டதை எண்ணி மகிழ்கிறீர்கள். ஆனால் தம்முடைய சகோதரன் கும்பகர்ணன் மரணத்தின் பிடியில் சிக்கியுள்ளதை எவ்வாறு மறந்தீர்கள் அரசே? செவிகுளிர கேள், இது எனது பிரபுவான ஸ்ரீராமரின் நானொழியாகும். அதாவது உனது மரணத்தின் ஓலம். உனது அகம்பாவத்திற்கு நிச்சயம் தண்டனை உண்டு வாணரனே. நான் கூறுவதை கேள். மீண்டும் ஆழ்ந்த நித்திரை கொள்வதே உன் வாழ்விற்கு நல்லது. எனது பிரபு மகத்துவம் வாய்ந்தவராவார். நித்திரையில் இருப்பவரையும் நிராயுத பாணியையும் அவரின் பாணம் பதைக்காது. ஆம், அதுவே உனக்கான உபாயம். நீ நல்வழிப்படவும் வாய்ப்புள்ளது. இல்லையென்றால் மீண்டும் உனக்கு சமர்களத்தில் நுழைவதற்கும் வாய்ப்பு கிட்டாது. எனது அறிவுரையை ஏற்றுக்கொள். உனது அறிவுரை தேவையில்லை. உன்னை காண்கையில் தயையே தோன்றுகிறது. அக்காரணம் கொண்டே அறிவுரை வழங்கினேன். என்னிடம் தயையா? ஏன், நீ அழிவற்றவன் எனும் எண்ணம் கொண்டிருக்கிறாயா? என் பிரபுவானவர் உனது ஆணவம், உன் சகோதரன் ஆணவம், உன்னோடு இருக்கும் அரக்கர்கள் அனைவரையும் வேறறுப்பார். வாணரனே, நான் இப்போதே உன்னை புசித்து காட்டுகிறேன். மகாராஜா கும்பகர்ணர், மகாராஜா கும்பகர்ணர், மகாராஜா கும்பகர்ணர். துஷ்டனே, விடியன்மை. மகாராஜா கும்பகர்ணர், மகாராஜா கும்பகர்ணர், மகாராஜா கும்பகர்ணர். ஜெய் ஸ்ரீராம். என் அறிவுரையை கேள் துஷ்டனே. மீண்டும் யுத்தகணம் நுழைந்து விடாதே. நுழைந்தால் உன் உயிர் பறிக்கப்படும். என்னுடைய அறிவுரை ஏற்று நீண்ட நித்திரை கொள்வதே நல்லது. புரிந்ததா? வாணரனே, உன்னால் இவ்விடம் விட்டு தப்பிச் செல்ல இயலாது. நான் மீண்டும் யுத்த களத்தில் பிரவேசிப்பேன். உன்னோடு சேர்த்து அந்த ராமனையும் லக்ஷ்மணனையும் நான் வதைப்பேன். வாயை மூடு துஷ்டனே. இனி தம் அனைவரையும் கொன்று குவித்த பிறகே எனக்கு உறக்கம். மகாராஜா கும்பகர்ணர், வஜ்ரமாலா. அக்கா, வர வேண்டும். என்ன யோசனை?
என் கரம் பிடித்தவர் பற்றி ஆலோசித்துக் கொண்டிருந்தேன். நீ ஏன் விரக்தியில் பேசுகிறாய்? விரக்தியான கேள்விகளை நான் தம்மிடம் வினவினால் அதற்கு பதில் கிடைக்குமா அக்கா? நான் யுத்தத்தை எண்ணி வேதனையுறுகிறேன். அந்த யுத்தத்தை எண்ணியே நானும் விரக்தி அடைந்திருக்கிறேன். மாவீரரான தம்முடைய மைத்துனர் எண்ணற்ற யுத்தங்களில் பங்கெடுத்தவர், அவற்றில் வென்றும் இருக்கிறார். ஆனால் இதற்கு முன்னால் இவ்வாறு நான் விரக்தி அடைந்ததில்லை. இந்த யுத்தத்தினால் மனம் பயம் கொண்டிருக்கிறது அக்கா. எனது ஆத்ம விசுவாசமானது பொய்த்துக் கொண்டிருக்கிறது. நேற்று வரை மிகுந்த நம்பிக்கை கொண்டிருந்தேன். வெற்றி நம்முடையதே என்று எண்ணி இருந்தேன். அந்த நம்பிக்கையை இழந்துவிட்டேன் அக்கா. அந்த நம்பிக்கையை முழுவதுமாக இழந்துவிட்டேன். பிரபு, மகாராஜா சுக்ரீவர் தம் நம்பிக்கையை நிரூபித்து விட்டார். அதோ அங்கு பாருங்கள். மகாராஜா சுக்ரீவர், மகாராஜா சுக்ரீவர், ஸ்ரீராம் ஜெய ஜெய ஸ்ரீராம், ஸ்ரீராம் ஜெய ஜெய ஸ்ரீராம். வானரனே, எங்கு சென்றான் அந்த வானரன்? அந்த வானரன் சுக்ரீவன் எங்கே? பெரும் பலசாலியா வானரனே, நீ யாரென கூறு. என் கரத்தால் மரணிக்கும் முன்னால் உன்னை பெற்றவர் யார் என்ற விவரத்தை எடுத்துரை. என் தந்தையின் நாமத்தை கேட்டாலே உன்னுடைய இந்த அகங்காரம் தவிடு பொடியாகும். தலை குனிந்து எனக்கு மண்டியிடுவாய். நான் மாவீரன் வாலியின் மகன் அங்கதன். அவர் உனது தமையன் ராவணனை தன் கரத்தில் இருத்தி சுழற்றியவர். வாலியின் மைந்தனா? எனில் நீதான் அந்த அங்கதனோ? தந்தையை கொன்றவனை வந்தனம் செய்கின்றவன். நாளை அகிலம் உன்னை நிந்திக்கும் அங்கதா. தவறிழைத்த உனக்கு நான் தண்டனை வழங்குகிறேன். அங்கதன் வானர சாம்ராஜ்யத்தின் யுவராஜன். ஆகையால் இவனை காப்பது என் கடமையாகும். நீ மீண்டும் வந்தாயா? துஷ்ட ராட்சசனே, நான் பலமுறை வருவேன். உன்னை காண்கையில் எனது அங்கமெல்லாம் துடிக்கின்றது ஹனுமான். இனிமேல் நீ தப்பி பிழைப்பது நடவாத காரியம். கும்பகர்ணா, முதலில் நீ உன் உயிரை காத்துக்கொள். கல் கொண்டு என் உயிர் பறிப்பாயா? நல்லது, உன் முயற்சி துவங்கட்டும். என்னை நோக்கி வீசி எரிவாயாக. அது என்னை காயப்படுத்தினால் நான் எனது தோல்வியை ஏற்று லங்கைக்கு திரும்பிச் செல்வேன். வீசி எரி, பலம் கொண்டு வீசி எரி, வீசு. கும்பகர்ணா, உனது வீரம் கண்டு நான் மெய்சிலிர்த்தேன். அக்காரணத்தால் உயிரோடு விடுகிறேன். சென்று விடு, விரைந்து சென்று உனது பிரபுவான ராமலக்ஷ்மணர்கள் இடத்தில் என்னோடு வந்து மோதச் சொல்.
கும்பகர்ணன் அரைக்கோவல் ஏற்கச் சொல். கும்பகர்ணா, விரைந்து செல். எங்கே அந்த ராமன்? என் எதிர் வரச் சொல்லுங்கள். விரைந்து சென்று அவனிடம் கூறுங்கள், நான் யுத்தத்திற்கு அழைப்பதாக கூறுங்கள். நமது சேனை பயந்து நடுங்குகிறது அண்ணா. கும்பகர்ணன் பிரளயத்தை உருவாக்குகிறான். பிரபு, கும்பகர்ணன் எமக்கு காலனாக மாறிவிட்டான். பிரபு, அவனை தடுக்கவில்லை எனில் வானரர்களை புசித்து விடுவான். எங்கே அந்த ராமன்? எங்கிருக்கிறான் அந்த லக்ஷ்மணன்? எங்கு மறைந்து ஒளிந்திருக்கின்றனர்? வானர சேனையை நான் துவம்சம் செய்கிறேன், ஆனால் அவர்கள் என்னோடு யுத்தம் செய்யாது மறைந்து கொண்டிருக்கிறார்கள். இவனது அரைக்குவலை இனி என்னால் பொறுக்க இயலாது அண்ணா. வானரர்களின் அழிவை என்னாலும் காண இயலவில்லை. தாங்கள் எனக்கு ஆணையிட்டால் இப்போதே இவனோடு நான் யுத்தம் புரிகிறேன். இல்லை வானரரசே, நான் சென்று போர் புரிவேன். அவன் தேடுவது எம்மை அல்லவா? கனை கொண்டு அவன் வினாக்களுக்கு பதில் அளிப்பேன். எனக்கு ஆணையிடுங்கள் அண்ணா. செல், வெற்றியோடு திரும்பி வா. எதிரே லக்ஷ்மணன் நிற்கிறான். அரைக்கோவல் விடுத்தாய் அல்லவா, என்னோடு இப்போது போர் புரி. நல்லது, நீதான் அந்த லக்ஷ்மணனா? என் சகோதரி சூர்பனகையின் மூக்கை அறுத்தவன். நீ இப்போது என் எதிர் வந்து நிற்கிறாய். சூர்பனகைக்கு நீ அன்று இழைத்த கொடுமைக்கு யுத்த களத்தில் உனக்கு தண்டனை தருகிறேன். இன்றைய தினப்போரில் உன்னுடைய சிரம் என் கரம் கொண்டு மண்ணில் உருளும். இதை உன்னால் தடுக்க இயலாது. இதோ நான் வரம் கொண்டு பெற்ற திரிசூலம். ராமன் எங்கே?
எங்கு ஒளிந்திருக்கிறான்? என் எதிர்வரை ஏன் மறுக்கிறான்? அந்த ராமனிடம் சென்று கூறு, இந்த கும்பகர்ணனிடம் வந்து போரிடச் சொல். நான் இங்கிருக்கிறேன் கும்பகர்ணா, நான் இங்கிருக்கிறேன் கும்பகர்ணா. உன்னை யமலோகம் அனுப்புவதற்காக உன் எதிர் வந்து நிற்கின்றேன். உன்னை போன்ற ஒரு மானிடன் எனக்கு எம்மாத்திரம் ராமா? பலமற்ற அரக்கர்களை வதைத்ததால் அகங்காரம் கொண்டாயோ? உன் எதிரில் நிற்பவன் சக்திகளை உள்ளடக்கிய கும்பகர்ணனாவான். உன் கோதண்டம் உயர்த்தி இந்த ஆயுதத்தை தடுத்து காட்டு ராமா. தேவர்களை அன்று யுத்தத்தில் வென்றதால் கிட்டிய ஆயுதம் இது. இன்றுனக்கு காலனாக போகும் ஆயுதம் இந்த அற்புத ஆயுதம். இன்று உன் பிராணனை நிச்சயம் பறிக்கும். ஆகட்டும், இன்னும் சற்று நேரத்தில் முடிவு விளங்கிவிடும். நீ செல்லப் போகும் இடத்திற்கு ராவணனையும் அனுப்பி வைப்பேன்.